Hi friends, வணக்கம் வெல்கம் டு உடுமலை ஃபுட் பாயிண்ட் YouTube சேனல். இன்னைக்கு வந்து 1/2 கிலோ கடலமாவு வச்சு ஒரு அருமையான பூந்தி லட்டு தான் செய்ய போறேங்க. இதோட weight பாத்தீங்கன்னா total weight 1 kg வரும். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து மோதிச்சூர் லட்டு போட்டுறோம். அதையும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து பூந்தி லட்டு சிம்பிளான முறையில் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேக்கரியோட ஸ்டைல்லையே வீட்லயே பூந்தி லட்டு எப்படி செய்யலாம் செஞ்சு கட்ட போறேங்க. இப்போ கடலை மாவு வந்து 1/4 கிலோ சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கப்பு ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. இதே அளவுல தான் சர்க்கரை எடுத்து போறோம். கொஞ்சமா முந்திரி, கொஞ்சமா திராட்சை, கொஞ்சமா ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிருக்கேன். 2 கிராம்பு கொஞ்சமா பச்சை கட் போறோம். இதுல கொஞ்சம் தான் போட போறோம். கொஞ்சமா நெய், கொஞ்சமா ஃபுட் கலர். வாங்க ஒரு சூப்பரான பூந்தி லட்டு செஞ்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு கைவிடாம பிசுக்கு இருந்தா கலக்குங்க, இல்லாட்டி கரண்டிலேயே நல்லா கலக்கலாம். மாவு கலக்கியாச்சுங்க. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி கலக்கலாம். இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டி உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்துக்கலாம். பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப லூசும் இல்லாம கெட்டியும் இல்லாம மீடியமான அளவுல இருக்கு. இப்ப இது ஓரமா இருக்குங்க. அகலமான ஒரு பேன் அடுப்பில் வச்சு பூந்தி பொறிக்கிறதுக்கு 1/4 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க, அப்புறம் பூந்தி பொறிச்சுடுத்தலாம். பூந்தி பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி கடையில் இருக்குது. நம்ம இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பூந்தி வந்து முத்து முத்தாக வரும். இல்லை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கரண்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி எல்லா வீட்லையும் இருக்கும். இதுலேயும் நம்ம பூந்தி பொறிக்கலாம். நம்மகிட்ட இது இருக்கிறனால நம்ம இதுலேயே பூந்தி பொறிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா இப்போ நம்ம ஒரு ட்ராப் விட்ட உடனே பூந்தி நல்லா மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பூந்தி பொறிச்செடுத்துடலாம். இப்போ நம்ம பூந்தி பொறிச்செடுத்துடலாங்க. இந்த மாதிரி மாவை வந்து இந்த கரண்டியில் லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு பூந்தி வரும். பாருங்கள் அப்படி கீழே பாருங்கள் பாருங்கள் நம்ம பூந்தி ஊற்றின உடனே ஒரு 50 செகண்ட்லேயே எடுத்துடணுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக விடாதீங்க. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். மாதிரி எல்லா மாவையும் நம்ம பூந்தியா பொறிச்செடுத்துடலாம். மாவுமே நம்ம பூந்தியா பொறிச்செடுத்தாச்சுங்க. அடுத்தது பாதி பூந்தி எடுத்து நான் மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இது வந்து மிக்சி ஜார்ல எதுக்கு சேர்த்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உருண்டையை பிடிக்கும் போது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறக்காக. இது ஒரு 1/2 உடச்சிடலாம். மீதி முழு பூந்தியை இதுல போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சக்கரை பாத்தீங்கன்னா எந்த கப்ல கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்ல தான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சுங்க. பாகு காய்ச்சிருக்கு. இந்த சர்க்கரையை அதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேனில் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணியாக இருக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலர். இப்போ நம்ம மோத்திச்சூர் லட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பதம் தேவையில்லைங்க. இப்போ அந்த பூந்தி லட்டுக்கு வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வேணும். அதனால 1 கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூந்தி லட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் பிகினர் கூட அதை ட்ரை பண்ணலாங்க. என்ன இது மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணுங்க. எந்த கப்பில் வந்து நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை செய்ய செய்ய நீங்கள் பழகிக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது கலந்துவிட்டே இருக்கலாங்க. 1 கம்பி பதம் வர வரும். இப்போ சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நான் ஏலக்காயை பொடிவுன்னு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்து 1 கிராம்பு சேர்த்திக்கலாங்க ஒரு வாசனைக்காக. கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பச்சைக்கட் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பச்சைக்கற்பூரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுங்க. இல்லாட்டி வாசனை ஜாஸ்தி ஆயிரும். நம்ம லட்டு சாப்பிட முடியாது. கொஞ்சமாக இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் கம்பி பதம் இன்னும் வரல. அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். இப்போ மோத்திச்சூர் லட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மோத்திச்சூர் லட்டுக்கு வந்து கம்பி பதம் வந்து தேவையில்லை. இது கம்பி பதம் வேணுங்க. இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம வந்து பூந்தி சேர்த்திக்கலாம். பிடிச்ச பூந்தியெல்லாம் இதை சேர்த்திக்கலாங்க. இப்போ பூந்தி சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியமான ஒரு ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். சக்கரை பாகெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சேர்த்துனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை கலந்துக்கலாம். பாகெல்லாம் நல்ல பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஓரளவுக்கு இப்படி மட்டம் பண்ணிட்டு 1-5 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சையெல்லாம் இதை பொறிச்சு சேர்த்திக்கலாம். சூடாயிடுச்சுங்க. முந்திரி சேர்த்திக்கலாம்.
இது எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ திராட்சையை பொரிச்செடுத்துடலாம். பாருங்க திராட்சை பழம் நாட்டு உப்பி வந்துருச்சு, இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப திராட்சை முந்திரி நெய்யில வறுத்து எடுத்து போட்டாச்சுங்க. ஒரு தடவை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடா இருக்குங்க, அந்த சூடா இருக்கிறப்ப நம்ம லட்டு பிடிக்க முடியாது, அதனால ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்க 5 நிமிஷம் கழிச்சு பாக்குறோம், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம வந்து கையில கொஞ்சம் எண்ணெயோ அல்லது வந்து நெய்யோ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். பாருங்க லட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. தீபாவளி ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்லயே வீட்டு முறையில நம்ம பூந்தி லட்டு செஞ்சிருக்கோம், பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே. இப்ப பாருங்க நல்லா உருண்டையா அழகா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்செடுத்துடலாம். ஒரு அட்டகாசமான பூந்தி லட்டு வீட்டு முறையில உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா சாஃப்டா அட்டகாசமா வந்திருக்கு. இதே அளவுல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா வரும். இதே அளவுல நீங்க செஞ்சு சிறப்பா தீபாவளி கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.